எப்போ உங்கள் மனம் வேக்கமாயிருச்சோ, எப்போ நீங்கள் ஈர்ப்பு சக்தியாக மாற ஆரம்பிச்சு, உங்களை பார்த்தாவே ஒரு பிளஸுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்திருக்கிறவனுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அவனுக்கு எது வேணும் எது வேணான்னு சொல்லி அவரே முடிவு பண்ணி எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து எதை எடுக்கணுமோ அதை எடுத்துருவார். ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த பார்வையும் உங்கள் மேலே திரும்பும். அது எப்படி திரும்பணும்லாம் கேட்காதீங்க, திரும்பும். இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆக்டிவேட் ஆகி அது பவரா மாறுச்சுன்னு, இன்னும் நீங்க சரணாகதியில இருக்கிறது அது பவர் ஏறிக்கிட்டே போகும், இன்னும் ஏறிக்கிட்டே போகும், இன்னும் ஏறிக்கிட்டே போகும், இன்னும் ஏறிக்கிட்டே போகும். போக 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 நீங்க பேச பேச ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், பேசலைனாலும் பிடிக்கும், உங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்கும். எனக்குள்ள எது இருந்து செயல்படுதோ அது தாங்க உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுது. நான் அதை செயல்பட விட்டுட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஆஹா, எப்படி விளாண்டாலும் தப்பு தப்பாக போகுது, எப்படி பால் போட்டாலும் விக்கெட் ஆகுது, என்னடா பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லி உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா, அப்புறம் இறைவன் உபதேசம் பண்ணுறேன், நீ எதை பண்ணாலும் உருப்படாது விளங்காதுன்றதை புரிய வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், இதே தான் சரணாகதி. சும்மா இரு, கொடுத்த வேலையை செய், இறைவனை நம்பு, ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு சுச்சுவேஷனையும். ஒரு சில வருடங்கள் ஆகும் ஆனால் வாழ்க்கை மாறும்னாங்க. சரி, நம்புனேன், நம்பி வேக்கமாக இருக்க ட்ரை பண்ணேன், சரணாகதி நிலையில் இருந்தேன், இறைவனை 100% நம்ப 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது. வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வகையில ஒரு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், மனசுல வந்து நிம்மதியே இல்ல, ரொம்ப நாளா படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். வருகின்ற ஜனவரி 28 தேதி 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குவாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். parambarulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களா செயல்படுகிறார் நீங்கள் மனிதனே கிடையாது. முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, அப்போ மனிதன் இல்லைன்னா யாரு? இறைவனுடைய இறை துகள், அதைத்தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஓகே. இது எங்கே இருக்குது? இது உங்களுக்குள்ள பூர்வ மத்தியத்துக்குள்ள சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது, அதுதான் பீனியல் கிளாண்டுன்னு இன்றைக்கி சயின்ஸ் சொல்லுது. நம்மால் அன்றைக்கே சுழுமுனை மையம்னு சொல்லிட்டான், ஆன்மான் சொல்லிட்டான், ஆன்மஜோதிங்கிறான், சிறுச்சபைங்கிறான், பொறுச்சபைங்கிறான், அது பேர் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்குது. மேட்ரு ஒன்று தான், என்ன? இறை உள்ளுக்குள் இருக்கும். அது வெளியே வந்ததுன்னா என்ன தெரியுமா நடக்கும் பார்த்துடலாமா? வெளியே வந்தால் என்ன நடக்கும்? மிராக்கிள் மொத்தமாக அப்போ தான் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தங்க பேச வராங்களா, உங்களை பார்த்தோன்னே ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடுவாங்க. நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிறத. எப்போ உங்கள் மனம் வேக்கமாயிருச்சோ, எப்போ நீங்கள் ஈர்ப்பு சக்தியாக மாற ஆரம்பிச்சு, உங்களை பார்த்தாவே ஒரு பிளஸுக்கு போயிடுவாங்க. நீங்கள் அதான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அந்த டைமில்? உங்களுக்கு என்ன தெரியும் பண்ணுறதுக்கு? நானே சரணாகதியில் இருக்குன்றேன். சரணாகதியில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கன்ற ஒன்றே கிடையாது. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. சும்மா இருப்பீங்க, ஒருத்தன் வருவான், உங்களை பார்ப்பான், ஆனந்தமாயிருவான். என்னன்னே தெரிலங்க. உங்களை பார்த்தேன், ஃபுல் அமைதிக்கு போயிட்டேன். என்ன நடக்குது அப்போ? என் வாட் இஸ் த ஹேப்பனிங் தட் இஸ் ஹேப்பனிங் தேர்? வேக்கமாக இருக்கிறதுனால இறை வெளியே வந்துருச்சு. இறை வெளியே வந்துட்டதுனால அதை செயல்பட விட்டுட்டீங்க. அதை செயல்பட விட்டு இறைவன் நல்லது கொண்டு வரா, கெட்டது கொண்டு வரா? கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். இறைவனால் என்னெல்லாம் பண்ண முடியும்? எல்லாமே பண்ண முடியும்.
அப்போ வந்திருக்கிறவனுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அவனுக்கு எது வேணும் எது வேணான்னு சொல்லி அவரே முடிவு பண்ணி எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து எதை எடுக்கணுமோ அதை எடுத்துருவார். இப்போ அவன் வீட்டுக்கு போவான், வீட்டுக்கு போனோடனே அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தா சால்வ் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கும் பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், இவ்வளோ நாள் முடியாது இது எப்படி முடிஞ்சுது. அவன் என்ன நினைப்பான், நீங்கள் தாங்க கடவுள் அப்படின்னு வந்து நிற்பான், நீங்கள் இல்லை கடவுள், நீங்கள் இன்னமும் எதில் ரிமைன் ஆகிருக்கணும், சரணாகதியிலே இருக்கணும். ஏன்னா பண்ணது யாரு, நீங்களா பண்ணீங்க, பண்ணது யாரு, இறைவன் பண்ணார். இன்னும் அடுத்தடுத்த கட்டம் சொல்றேன், இறை உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த பார்வையும் உங்க மேல திரும்பும். அது எப்படி திரும்பும்லாம் கேட்காதீங்க, திரும்பும், உங்க ஆட்டிடியூடே மாறிடும், உங்க நடவடிக்கையே மாறிடும். அதுக்கப்புறம் வேற ஒன்று செயல்படும் உள்ளுக்குள்ளே இருந்து, அது செயல்பட்டுச்சுன்னா ரொம்ப, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில எனக்கு, அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. அதை அந்த நொடி அந்த செகண்ட் வேற ஒன்று செயல்படும் உள்ளுக்குள்ளே இருந்து, மொத்த பேரையும் அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துடும். இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆக்டிவேட் ஆகி அது பவரா மாறுச்சுன்னு, இன்னும் நீங்க சரணாகதியில் இருக்கிறதுக்கு அது பவர் ஏறிக்கிட்டே போகும், இன்னும் ஏறிக்கிட்டே போகும், இன்னும் ஏறிக்கிட்டே போகும், இன்னும் ஏறிக்கிட்டே போகும். போக 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 நீங்க பேச பேச ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், பேசலனாலும் பிடிக்கும், உங்களை பார்த்தா ஒருத்தங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்கும், நீங்க தொட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு தொழில் ஓஹோன்னு போகும். ஏன், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், இந்த தொழில் நல்லா சிறப்பாக போறதுக்கு எங்கேயாவது ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு நினைங்க. அப்படி தொட்டு கொடுத்தோன்னே அவருக்கு சூப்பரா வாழ்க்கை போனேன். அப்படி ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கீங்களா, ஏன் அப்ப அவங்களுக்கு அப்படி போகுது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை வெளியே வந்து விட்டது, இப்ப எனக்கு வந்துருச்சு அதனால இதெல்லாம் நடக்குது. இப்ப உங்களுக்கு எல்லாம் வராதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்க எனக்குள்ள எது இருந்து செயல்படுதோ அதுதாங்க உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுது. நான் அதை செயல்பட விட்டுட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ஆஹா, எப்படி விளாண்டாலும் தப்பு தப்பா போகுது, எப்படி பால் போட்டாலும் விக்கெட் ஆகுது, என்னடா பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லி உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் இறைவன் உபதேசம் பண்ற, நீ எதை பண்ணாலும் உருப்படாது விளங்காதுன்றத புரிய வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், இதே தான் சரணாகதி, சும்மா இரு, கொடுத்த வேலையை செய், இறைவனை நம்பு, ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு சுச்சுவேஷனையும், ஒரு சில வருடங்கள் ஆகும் ஆனால் வாழ்க்கை மாறுன்னாங்க. சரி, நம்புனேன், நம்பி வேக்கமாக இருக்க ட்ரை பண்ணேன், சரணாகதி நிலையில் இருந்தேன், இறைவனை 100% நம்ப 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது. உங்களோட மோசமாக இருந்தேன், நீங்கள் என்னுடைய பாஸ்டெல்லாம் கேட்டிங்கன்னா கடுப்பாயிருவீங்க, நீங்கள் இவ்வளோ மோசமானவன், நான் அவ்வளவு மோசமாக இருந்தவனுக்கே இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கிறேன், ஏன் உங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த ஆள் ரெடியாக தாங்க இருக்கிறாரு, நீங்கள் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா போதும், போய் தொலை நல்லாருன்னு சொல்லி உங்களை அவர் பக்கம் சேர்த்துப்பார். ஏய், நீ என்ன உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ சுற்றிக்கிட்டே இப்படியே சுற்றிக்கிட்டேருன்னு விட்டுருவார், உங்கள் பக்கமே திரும்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்குது, அவரை நம்புகிறவங்க நிறையா இருக்காங்க, அவரே கதின்னு கிடக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க, அதனால அவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு திரும்பிடுவார். நீ அகங்காரத்தில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இறைவன் செயல்பட்டால் தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் சிறப்பாக இருக்காது. ஒரு சில பேர்லாம் சரண்டரே பண்ணல, சரணாகதியே பண்ணல, தவம்னா என்னன்னே தெரில, கருணையிலேயே இல்லை, ஆனால் அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஒரு மாயத்தோற்றம், அப்படி நம்பாதீங்க. நல்லா இருக்கிறதுன்றது வெளிக்கண்ணுக்கு தெரிவது நல்லா இருக்கிறதுன்றது கிடையாது. சிங்கப்பூரில் நான் காட்டவன், எத்தனை கோடீஸ்வரரில் நான் காட்டவன், எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேரை பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களாம் மீட் பண்ணி, நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல காரு, நல்ல ஃபேமிலி, ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. கண்ணால் பார்க்குறத வச்சு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அவன் சந்தோஷமாக இருக்கான் போல். சந்தோஷம்ன்றது எது, கார் வச்சுருந்தா சந்தோஷமா, வீடு வச்சுருந்தா சந்தோஷமா, மாய தோட்டத்தை பார்த்து பார்த்து நம்பி ஏமாந்து போய் உட்காந்துருக்கீங்க. இது இருந்தால் சந்தோஷம், இதில் பாசிட்டிவாக இருக்குது, அதில் பாசிட்டிவாக இருக்குது, அப்படி இல்லை. யார் உண்மையாகவே ஆனந்தமாக நிம்மதியாக இருப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கையை தூக்கிடுறானோ இவன் எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டான்னு அர்த்தம். இந்த நிலைக்கு பெயர் சரணாகதி. இந்த நிலைக்கு பெயர் என்ன, யாரெல்லாம் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அவன் தான் ஏதோ அவன் தானே பண்ணான், அதுக்கு என்ன கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு. எங்க, நீங்க ஒரு உதவி ஒருத்தனுக்கு பண்றீங்க, பண்ணும்போது அவன் உங்க பேரை சொல்லனாவே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு தூரம் அவனை பெத்து எடுத்து வளர்த்து அவனை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தங்க, நீங்க எனக்கு சோறு போட மாட்டாங்க, முதல்ல எதிர்பார்க்கிறதே தப்பு,
இல்லை பெத்து எடுத்து வளர்த்து இவன் நாளை பின்னா சோறு போடுவான்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் இவங்க சோறு போட்டுட்டு இருந்திருக்காங்க. அவன் நாளைக்கு சோறு போடாமல் தான் போவான். அது மனிதனுடைய இயல்பு, அது ஒரு எதிர்பார்ப்பே தப்பு. அப்புறம் எதிர்பார்த்தது மட்டும் இல்லை, அப்புறம் அது நடக்கலையே இது நடக்கலையே குத்துதே கூட இதே வலிக்குதுன்னா எப்படி நடக்குமா உங்களுக்கு? ஒன்றும் நடக்காது. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், யூ ஆர் நாட் அ டூவர். இதில் மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய தத்துவம், இதில் எல்லா ரகசியமும் இதில் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் தான் பெரியால், என்னால் தான் முடியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்ன மாதிரி உயர்ந்தவன் இல்லை, எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு நினைக்கிறவன் வெளியே கோடீஸ்வரனாக தெரிந்தாலும் அவன் உள்ளே வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கான். ஏதோ ஒரு உடல் பிரச்சனை இருக்கும், மனக்கஷ்டம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பொண்டாட்டி மூலிமா ஏதோ பிரச்சனை வரும், புருஷன் மூலிமா ஏதோ ஒரு பிரச்சனை வரும், குழந்தைய மூலிமா ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏதோ ஒரு பிரச்சனை வரும். நிம்மதி என்பது ஒருவனுக்கு இருக்காது. நிம்மதி என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை, நிம்மதி என்பது பணத்தில் இல்லை, நிம்மதி என்பது ப்ராப்பர்ட்டிலையும் இல்லை. நிம்மதின்றது எதில் இருக்கு? கையை தூக்கி சரண்டர் ஆயிடுறதுல இருக்கு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.